நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு மலர்களே நம்பியிருங்களே, நாளை நமதே இந்த நாளும் நமதே. தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே பேசுறீங்க. கை கால் நல்லா தானே இருக்குது, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே? உழைச்சி சாப்பிடலாம், அப்பா சேர்த்து வச்ச சொத்துல உட்காந்து சாப்பிடலாம். ஏன், ஊரை சுத்தி கடை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போய் சாப்பிடலாம். ஆனா நாலு தெரு பாட்டு பாடி பிச்சை எடுத்து சாப்பிட்டுப்பார், எவ்வளவு கஷ்டம்னு புரியும். உலகத்திலேயே, ஏன் இந்த வேர்ல்டுலயே கஷ்டமான தொழில் எதுன்னா பிச்சை தொழில் தான். நாலனா போட வக்க இல்ல, வாயப்பார் வாயப்பார். என்ன கொஞ்சம் சைக்கிள் டிராப் பண்ண முடியுமா? ஏண்டா, நானே ரெண்டு வீலு காத்து அடிக்கலான்னு பீச்சுக்கு எடுத்துட்டு போயிருக்கேன், டிராப் பண்ணுமா? நானும் ரெடினே.
நானும் ரெடிடா என்னடா டேய் மறுபடியும் பழையபடி இந்த பிரிஞ்சு போய் தெரு தெருவா பாட்டு பாடுற சீன் காட்டுனீங்கோ பிச்சி போடுவேன் பிச்சி அண்ணே நான் சொல்லனே இவன் தானே அந்த பேமானி ஒரு பாட்டு நிம்மதியா பாட விட மாட்டான் ஒரு டயலாக் பேச விட மாட்டான் குறுகுல பூந்து கட் பண்ணி இவனா என்ன பேசுவானே இனிமே வரவே கூடாது கிளைமாக்ஸ்ல தான் வரணும் தம்பு என்ன பண்ற அண்ணே அது வந்து எது வந்தோ எங்கட்ட சொல்லுப்பா யால் குளிச்சின்றதுனே அதுக்கு சிக்னல் கொடுக்கணும் எட்லனே கால் அவர்தான் நான் இருக்கேன் தம்பி என்ன பண்றீங்க அண்ணா தம்பி ஒரு ஆள் குளிச்சிட்டுக்கு அதுக்கு அவ சிக்னல் கொடுக்கணுமா நம்ம குடும்பத்துல மூத்தவ நான்தான் நானே முதல்ல பாக்க அண்ணா அவனே முதல்ல பாக்கட்டும் அப்பனா நான் ஒரு ஐடியா பண்றேன் நான் குஞ்சுக்க நீங்க இந்த மாதிரி ஏமா ஏறி ஈஸியா பாருங்க ஓகே மா தம்பி ஏறுப்பா அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் அது ஒரு அழகிய நிலா காலம் கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம் அண்ணனுங்களா அறிவு இருக்கா உங்களுக்கு இப்படி அம்போல் விட்டுட்டு ஓடாண்டீங்களே தம்பி நான் அப்பவே சொன்னேன் நாளை நம்ம ட்ராக் போகும்போது பாண்டவ பூமி வேணாம்னு இவருதான் கேட்கவே இல்லை தம்பி இவ்வளவு பாசம் எவ்வளவு திட்டினாலும் வராது உனக்கு ரோசம் பெருசு ரொம்ப மோசம் இதை கேட்க என் காது கூசம் எங்க அம்மா ஒரு ஜமீன் என்னது உங்க அம்மா ஜமீன்தார் பரம்பரையா ஜமீன்தார் வீட்டுல வாழ்த்து தட்டினாங்க எங்க அப்பா ஒரு பெரிய பாடகர் அப்படியா அப்படின்னு அந்த நாய் மனசுல நினைச்சின்னு தெரு தெருவா பாடினு சுத்தம் அப்படிதான் எங்க அப்பா அந்த ஒரு நாள் அன்பு மலர்களே நம்பியிருங்களே நாளை நமது இந்த நாளும் நமது தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே பெத்தப்பம் பாட்டு நீ ஆண்டா பாடுற நான் உன் மூத்த புள்ள பாடக்கூடாதா பாடக்கூடாது பாடுவேண்டாப்பா அண்ணா என்னாச்சு உங்க அண்ணன் அடிச்சுட்டான் இவன் அண்ணன் அடிச்சு என்னாச்சு வாடா கடைசி புள்ள நீ யாரு கேட்ட இந்த அநியாயத்தை அப்பனே அடிச்சுங்கடா ஏன்னா அப்பா அடிக்கிறீங்க டேய் அதுக்கு முன்னால இந்த ஆள் நம்ம அண்ணன் அடிச்சாரா அண்ணன் அடிச்சானா இந்த நாய் சும்மா விட்டீங்க ஐயோ 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 போடுடா அடிச்சது போதும் அப்பா மூத்த புள்ள நீயாவது அப்ப மேல நன்றிய நினைச்சு சொல்றியடா கையால் அடிச்சு போதும் பொருள் எடுத்து போடுங்கடா அண்ணா இப்ப இந்த ஆள் செத்து போயிட்டாரு என்னண்ணா பண்றது ஓகே எந்த பாட்டை நம்ம அப்ப நம்மள பாடக்கூடாதுன்னு சொன்னோம் அதே பாட்டை பாடி கடைசியில ஒன்னா சேரும் இப்போ எஸ்கேப் இப்படித்தான் எங்க பாசமழை பொரிய ஆரம்பிச்சது அட பாவிகளா பெத்த அப்பனையே கொலை பண்ணிட்டு போலீஸ் கிட்ட மாட்டாம போலித்தனமா பாசமழியா பொழியறீங்க உங்க காஸ்டியூம பார்த்த உடனே நினைச்சண்டா நீங்க பைத்தியங்களா தான் இருக்கணும் சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய் அடடா எப்பயுமே குடிச்சு புட்டு ஊரை விட்டு முன்னாடி ஊந்து கிடப்பானுங்க இன்னைக்கு என்னடானா நம்ம விட்டு முன்னாடியே கரெக்டாக ஊந்துக்கிறானுங்களே டேய் பேராண்டிங்களா எந்திரிங்கடா பள்ளிக்கூடம் போகணும் ஏண்டா நாங்கள் ஓஹோ அண்ணன் மேல அவ்வளோ பாசமா அப்படி இல்லை நான் அவர் மூஞ்சில முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களா நாங்கள் திரும்பி வந்து
ஃபுல் மப்பாயி மட்டி ஆயிடுமே. அது மட்டும் இல்ல, நேத்து எங்க அண்ணன் மூஞ்சில மூச்சிட்டு போய் தான் வெள்ளு கைண்டி ஹெட்மாஸ்டர் மண்டையில விழுந்து ரத்த காவலா வாங்கி ரெண்டு நாள் லீவ் விட்டாங்களே. எங்க அண்ணன் முகத்துல மூச்சி எங்க ஆத்தா செத்து போனது உனக்கு ஞாபகம் இல்ல? வேணா நீயே எங்க அண்ணன் மூஞ்சில முழிச்சு பாரு. நாளைக்கு கேள்வி கேக்குற உன் சத்தம் கேட்காது, உனக்கு போ சங்கு சத்தம் தான் கேக்கும். அவ்வளவு ராசியான மூஞ்சி எங்க அண்ணன் மூஞ்சி. விளையாட்டு பசங்க சேர தூக்கி வெளில போட்டுருக்காங்க. தம்பி அந்த சேர் எடுத்து இப்படி போடு. இது வேணா? அதுதான் போடு அண்ணா, உட்காரட்டும். இந்தாக்க உங்களுக்காக இந்த அண்ணா பாசத்தோடு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. இந்த டீயில் சுவையில்லை, இந்த டீயில் மனம் இல்லை, இந்த டீயில் திடம் இல்லை, இது டீயே இல்லை, டீ கிளாஸ் கழுவின தண்ணி. ஏதோ இந்த அண்ணனால முடிஞ்சது. நான் சாகர வரைக்கும் உங்களை காப்பாற்று. குடிங்க தம்பிகளா, குடிங்க. இந்த பொன்னாத்தால பம்பு செட்டு பக்கம் வர சொன்னேன், ஆளையே காணுமே. இவன் ஏன் வரான்? அண்ணன் பார்த்தா டம்மு விட மாட்டானே. தம்பி ஸ்கூலுக்கு நேரமாச்சு போகலையா? அண்ணே ஸ்கூல் ரொம்ப தூரம் இருக்குண்ணே, நடந்து போனா கால்லாம் வலிக்குதுண்ணே. அதான் கஷ்டப்பட்டு போனவரை ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தேண்ணா, அதுல போக வேண்டியதானே? ஆமா, அந்த சைக்கிள் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிட்டு அதுக்கப்புறம் திருட்டு சைக்கிள் எங்க ஹெட்மாஸ்டர் போலீஸ் பிடிச்சுன்னு போய் ரெண்டு நாள் ஜெயில வச்சிருந்தது. அவருக்கு எவ்வளவு பேர் அசிங்கம் தெரியுமா? ஆமா, அதுக்கு முந்தின வாரம் சத்துணவு கூடத்துல வேலை செய்யற சரோஜா இடுப்புல கையை வச்சு ஒரு வாரம் ஈவ்டீசிங்ல உள்ள இருந்தாரு. அது அசிங்கமா தெரியலையா? சரி இப்ப கோச்சுக்காம ஸ்கூலுக்கு போ, நாளைக்கு காசு கொடுத்து சைக்கிள் வாங்கிட்டு. எனக்கு சைக்கிள் வேணாம், பைக் வாங்கி கொடு. எதிர் வீட்டு ரோசிக்கு சைக்கிள் உட்காந்து வர பிடிக்கலையா? அவளுக்கு பைக்ல வரதான் பிடிக்குது, அதை நினைக்கும் போது என் மனசு துடிக்குது. ஆனா எனக்கு பைசா எடுக்குது, பைக் வாங்கணும்னா 30,000 ரூபாய் வேணும். பணத்துக்கு நான் எங்கப்பா போவேன்? பிரைவேட் ஆஸ்பத்திரி போ, ஒரு கிட்னி வித்தா 30,000 ரூபாய் தராங்களாம், அதை அப்படியே கட்டி ஒரு பைக் வாங்கிட்டு வந்துருப்பா. திடீர்னு கிட்னியை வித்து பைக் வாங்கணுங்கிறிய அண்ணே. எப்படியா இருந்தாலும் நீங்க குடிச்சு குடிச்சு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆக போகுது, அதுக்கு முன்னாலேயே கிட்னி நல்லா இருக்கும் போது வித்து காசாக்கணா, நமக்கு தானே லாபம். சரி நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேங்க. தம்பி கொஞ்சம் நில்லு. ஏன்பா பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா? இந்த எகத்தாலும் தானே வேணான்றது. ஏன் நீ தானே என்ன கூட்டுன்னு போய் சேர்த்த, ஸ்கூல் எவ்வளவு தூரம் உனக்கு தெரியாது? வேணா என் முதுகுல உப்பு முட்டை ஏறிக்க, நான் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறேன். ஏறிக்க ராஜா, நல்லா இருக்கு. திலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினாய், சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் பானத்து போல மாறினாய். இழியோடு நீ குடையாவதா, இழிகள் நனைவதில்லை நெஞ்சில் பூமலை. அண்ணே சாயங்காலம் ஆகி போச்சு, பசங்களாம் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு போறாங்க, வாங்கண்ணே வீட்டுக்கு போலாம். ஏன் தம்பி ஸ்கூல் பக்கத்து தெருதானே, அதுக்குள்ள சாயந்தரம் ஆயிடுச்சா? ஆமா, எங்க நீ சீக்கிரம் கூட்டு வந்துட போறந்தா, ஊரை சுத்தி வேடிக்கை காமிச்சு ஒண்ணு கூட்டுன்னு வந்தேன். அப்புறம்னே பொண்ணாத்தாங்க வெயிட் பண்ணுவா, என்ன அங்க டிராப் பண்ணிட்டு அப்புறம் டவுன் பஸ் மாதிரி எங்கன்னா சுத்துனேன். போனே தம்பி. அண்ணே எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை, எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேய்கை. தம்பி ரெண்டு பிரஷ் கொடு, அடுத்த வாரம் காதலர்கள் தினம் வருது, நம்ம தம்பிங்கெல்லாம் கப்புவாயோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போலேருந்து வாய் கழுவுனாதான் ஃபிகருங்க பக்கத்தில் இருந்து உஷார் பண்ண முடியும். நல்ல ப்ரெஷ்ஷாக ரெண்டு எடுத்துக்கூடு. தம்பி நம்ம தம்பிங்க வளர்ற பசங்க, கொஞ்சம் பெரிய பரிசாக எடுத்துக்கூட. இது போதுமா? ஆ இதான் இந்த இதை வச்சுக்க,
மீதி அப்புறம் வாங்கிக்கிறேன். என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, பல்லு தேக்கல? ரொம்ப பெருசா வாங்கிட்டு வந்துட்டேன்ல, இதை வச்சு எப்படி பல்லு தேய்ப்பீங்க? ஏய் எப்பா ராஜா, பல்லு வளர்க்குற பிரஷுக்கும் கக்கூஸ் கழுவுற பிரஷுக்கும் உண்மையிலே உனக்கு வித்தியாசம் தெரியாது? இதை வச்சு நீ எப்படியா பல்லு தேய்க்கிறது? உன் வாயை பார்த்தா தப்பு கணக்கு போட்டாரு. பிரஷ் வாங்கின்னு வந்திய ஒரு டாய்லெட் கட்டி வச்சியா, எங்க போறதுன்னு கேட்டா ரயில்வே ட்ராக் அனுப்பி வைக்கிற, அங்க போய் நாங்க உட்கார்ந்த ஒண்ணும் அவன் வந்து அவுரா மெயில் போயிடுச்சா, பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சா, கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் போயிடுச்சான்னு கேக்குறான். நான் ஒரு தடவை எழுந்து எழுந்து நின்னு பதில் சொல்றியா? கடைக்காரன் அப்பவே சொன்னான், இத திருப்பி கொண்டு வந்தா வாங்க மாட்டேன்னு. பாருங்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா கவுஞ்சிங்களா, ஒரே வாடை அடிக்குதுண்ணா. ஆமாண்டா, கொட்டலை புடுங்குற மாதிரி சாக்கடை நாத்த அடிக்குத. எவன்டா பூண்டு குழம்பு சாப்பிட்டு வந்தது? எவனுமே சொல்ல மாட்டீங்களே, நானே கண்டுபிடிக்கிறேன். எவன் தலையில கையை வச்சா சூடா இருக்குதோ அவன் தான் நான் பூண்டு குழம்பு சாப்பிட்டுவேன். அட பாவீங்களா, நாத்தம் பிடிச்ச நாதாரிங்களா? நாரதர் சபையே நாரடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அதுதான் இன்னைக்கு பார்த்து எனக்கு கூட்டமே காணமேன்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ணே, மெயின் மேட்டரை விட்டுட்டு சைடு மேட்டரை பெரிய விஷயமா பேசுறீங்க. என்னடா அங்க கவனிச்சிங்களா? ஆமாண்டா, சைடுல ஒரு சூப்பர் ஃபிகர் நிக்குது, எப்படியும் ப்ரோக்ராம் முடியறதுக்குள்ள நான் உசார் பண்றேன் கம்முன்னு. அது என்னண்ணே, குருமூர்த்தியை பாத்தீங்களா? ஆடியன்ஸ் எல்லாம் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க, அவன் ஆள் இல்லாத பக்கம் திரும்பி வாசிக்கிறான். ஏடா, நான் இன்னும் பாடவே ஆரம்பிக்கல, அவன் யார் பாட்டுக்கு வாசிக்கிறான்? அவன் பாட்டுக்கு வாசிக்கிறான். குருமூர்த்தி, குருமூர்த்தி அண்ணன் கூப்பிடுறாரு, ஊதி காட்டு. நான் மிருந்தங்க வித்துவான் ஊதி காட்ட நாதும் சுரோதோன் இல்ல. ஓ, இதுல நீ நக்கலா வேற பேசுவியா? பாத்தீங்களானே, குடிச்சிட்டு உங்க முன்னாடி எவ்வளவு நக்கலா பேசுறான். குருமூர்த்தி, சபையில குடிச்சிட்டு வந்திருக்கியா? இவன் சொன்னானா? எவன் சொன்னா என்ன நாத்த அடிக்குது? ஆமா, நான் குடிச்சேன், நேத்தி குடிச்சேன், முந்தா நாள் குடிச்சேன், அதுக்கு முதல் நாள் குடிச்சேன், ஏன் இன்னைக்கு காத்தால கூட குடிச்சேன். ஆனா இப்ப குடிக்கலன்னா எப்போ என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துருத்தோ? உங்களுக்கும் நேக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, ஏந்து போங்க சபையை விட்டு. குடிச்சதும் இல்லாம இந்த வித்வானை பார்த்து இந்த சபையில நீ சதாய்க்க வந்துட்ட இல்ல? அண்ணா, ஒண்ணு பேசாம வெளிய போ முதல்ல. நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க, அவன் குடிச்சிட்டு வந்து கண்டபடி உளறிட்டு இருக்கான். அவன் குடிச்சதுல தப்பு இல்ல, நேக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதுவும் செய்யலையே. இப்படிப்பட்டவனுக்கெல்லாம் இந்த சபையில என்ன தண்டனை தெரியுமா? சாயங்காலம் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு வெளியில போகும்போது உங்க எல்லாருக்கும் சுண்டை கஞ்சி வாங்கி தந்தாகணும். இன்ன என்னடா வேடிக்கை, போ வெளியில, நிகழ்ச்சி முடிச்ச வரும்போது வாங்கி கொடு, போ வெளியில போ. மிருதங்கம் இல்லையேன்ற வருத்தப்படாதீங்க, இந்த மிருதங்கம் இல்லைன்னா இந்த மிருதங்கம் இருக்கு, நிகழ்ச்சி எப்படியும் சூப்பரா நடத்தி காட்டிடுவோம். ஆனா எவன் கலைச்சாலும் கச்சேரி சொன்னபடி நடக்கும். மகா கணபதி ஸ்ரீ, மகா கணபதி ஸ்ரீ, மகா கணபதி மனசஸ்மராமி, மகா கணபதி மனசஸ்மராமி, மகா கணபதி மனசஸ்மராமி, மகா கணபதி மனசஸ்மராமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகா கணபதி. ஏங்க, அங்க யார் வந்திருக்காங்க பாருங்க. ஓ, கச்சேரி பண்றேன் மிமிக்ரி பண்ணுவான சங்கீத வித்வான் ஜேகேபி. சாரி, வீடு மாதிரி வந்துட்டேன்னு நினைக்கிறேன். டேய், நீ பொண்டாட்டி பிள்ளைங்கள்லாம் விட்டுட்டு இவ்வளோட வந்து குடும்பம் நடத்துற, நீ வீடு மாதிரி வந்துட்டு போற வரவனெல்லாம் வீடு மாதிரி வந்துட்டியான்னு கேட்டு கலாய்கிறியா? சரி, இவ பாட சொன்னதுக்கு பாட மாட்டேன், நீ எதுக்கு சொன்ன? அவங்க என்ன கச்சேரியிலயா பாட சொன்னாங்க? பாத்ரூம் கதவு சரியில்லை, பக்கத்துல நின்னு பாடுன்னு என்ன சொன்னாங்க, அதனாலதான் நான் போயிட்டேன். சும்மா போனா பரவாயில்லையா, எல்லாருக்கும் டிக்கெட் கொடுத்து பார்க்க சொல்லிட்டு போயிருக்க. ஆமா, பார்த்தவன் எல்லாம் இது பழைய படம், நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம்னு சொல்லி
பணத்தை திருப்பி கேட்டானுங்க. நான் தான் ரிட்டர்ன் பண்ணேன். இவர் 80 கோடிக்கு படத்தை பிசினஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர் லாஸ் ஆயிட்டாங்க. இவர் ரிட்டர்ன் பண்ணாரு. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அன்னைக்கு இவங்க சிவரஞ்சினி ராகத்துல பாட்டு கேட்டாங்க. நான் வேணா இப்போ பாட்டுமா? எனக்கு இப்போ சிவரஞ்சினில வேணாம், கல்யாணியில பாடுங்க. உங்க இஷ்டத்துக்குலாம் நான் பாட முடியாது. என் இஷ்டத்துக்கு தான் பாடுவேன். எனக்கு என்ன அது ஒரு ராகம் தான் தெரியும். இப்போ உனக்கு விஸ்கி வேணுமா வேணாவா? கோச்சுக்காதம்மா கோச்சுக்காத, நான் கல்யாணிலேயே பாடுறேன். என்ன சொந்தமாவே பாட மாட்டியா? ஒரே சீரியலா அள்ளி விட்டுட்டு இருக்க, சொந்தமா ஒரு பாட்டு பாடியா? சொந்தமா பண்ணுமா? விஸ்கி தருவீங்களா? கண்டிப்பா. தன்னானா தன்னானா தானா, ஹே தன்னானா தன்னானா தானா, தன்னானா தன்னானா தானா, ஹே தன்னானா தன்னானா தானா. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், இந்த சூரியன் வழுக்கி சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது சாமி, சாமி சாமி. சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து, சாராயத்தை ஊத்து ஜன்னலத்தான் சாத்து. ஏதோ நாய் ஊளையிடுது, ஊருக்கு நல்லது இல்லையேன்னு கட்டை எடுத்து அடிக்க வந்தா நீ ஊளையிட்டு இருக்கறியா? ஏண்டா டேய், நான் தண்ணியில இருக்கறேன்னு தெரிஞ்ச உடனே இந்த பண்ணி கூட சேர்ந்து டீம் ஃபார்ம் பண்றீங்களா நீங்க? வாய்ப்பாடு தெரியுமா உங்களுக்கு? ஏன் தெரியாது? 1 1 1 2 2 3 2 6. இதே தப்பா சொல்றான் பத்தியா அவன். சங்கீத வாய்ப்பாடு கேட்டா நீ கணக்கு வாய்ப்பாடு சொல்லி கலாய்க்கிறியா என்ன? ஆமா, என்ன ராகம் நீ பண்ண? ஒருதலை ராகம். ஒருதலை ராகம் இல்லடா, இது தருதலை ராகம். ஏண்டா காட்டு பொன்னிக்கு காஞ்சிபுரம் பட்டு கேக்குதா உனக்கு? அலங்காரம் ஆடம்பரம் கட்ட விட்டு வைக்கிறதுக்கு காசு இல்லாம கட்ட மேல ஏறி நின்னு போஸ் குடுக்குற நீ, இதெல்லாம் பண்ணிட்டினா நீ ஜேகேபி ஆயிடுவியா? ஜேகேபி புலிக்கு பிறந்தது பூனி ஆயிடுமா? அப்ப பூனைக்கு பிறந்தது புலி ஆயிடுமா? இப்ப நீ என்னடா சொல்ல வர? புலிங்கிற புலியை நீ பாத்துறியா? ஏன் பாத்தது இல்ல? டிஸ்கவரி சேனல்ல ரெண்டு புலியும் கட்டி புரண்டுன்னு உஷ்ணு போகுமே. அறிவுபூர்வமான விஷயத்த காட்டுறாங்க, நீ அடல் சொல்லி சீன் பாத்துருக்கிற. டிஸ்கவரி சேனல்லயே விட்டு ஓட்டுவீங்கடா நீங்க. ஏண்டா, என்னைக்காவது ஒரு நாள் என் கச்சேரிக்கு ஒரு ஃபிகரை கூட்டு வந்துருக்கீங்க, இவன் கச்சேரிக்கு ஒரு பொண்ணை கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. உங்க மூஞ்சியே பார்த்து பார்த்து தானடா நான் குடிக்கவே ஆரம்பிச்சு சிந்து பின்னால லோ லோ லோன்னு அலைய ஆரம்பிச்சேன். நீ வைத்தறிச்சல பேசுற? ஆமா, என்ன மஞ்சா காமால அது மேலேயே குடிச்சிட்டு வைத்தறிச்சல பேசுறாங்க. மகா ஜனங்களே, இந்த ஜேகேபி குடிச்சிட்டு வந்து என் கச்சேரியில கலாடா பண்ணின்னு இருக்காரு, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? நிறுத்து, பாடும்போது ராகமா பாடாத, பேசும்போது ராகமா பேசு. எபிசோட முடிஞ்சிடும்டா. பாட்டுனா அப்படி கிடையாது. நான் பாடுறேன் பாரு இப்ப பாட்டு. ரீ 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 ரி சரி பரி கரி சரி ரீ ரீ ரி ச பதனி சரி ம பதனி சதனி பரி சரி சதை ரி பரி ம பதனி ரி ம பதனி பதனி சரி சதனி பரி கரி சதை சை சதனி ம பதனி சரி ரே ரி ரி ம பதனி ச ம பதனி ச பதனி சரி சரி ரி சரி கரி சரி சதை பரி கரி சயோ பாட்டுனா
இப்படி எட்டு கட்டையில பாடணும். நான் ஒன்பது கட்டில பாடுவேனே. சங்கீதத்துல மொத்தமே எட்டு கட்டை தான், அது எப்படி ஒன்பது கட்டையில பாடுவேன்? இதுல எட்டு கட்டை இருக்குது, பின்னால ஒரு கட்டை உக்காந்துக்குது, மொத்தம் ஒன்பது கட்டை இல்ல. பத்தாவது ஒரு கட்டை இருக்குது பாக்குறியா? அது என்ன கட்டை? தொட்டப்ப கட்டை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சுத்தி வர நேரமாச்சு, போய் கூட்டுவாங்களே. வயசான கேள்வி கூட்டினு பாத்தியா? ஐயோ அதுக்கு இல்லைங்கய்யா. அப்போ ஆறு வயசுல குழந்தை கூட்டினு பாத்தியா? ஐயோ அதுக்கும் இல்லைங்கய்யா. அப்புறம் ஏன்டா கேட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இந்த பொண்ணு நூல் விட்டு இருக்கிறேன். நீ யாருன்னு அறிமுகப்படுத்தணும் அதுதானே கேக்குற? இவன் தான் எங்க வீட்டுல எருமாடெல்லாம் கழுவி புண்ணாக்கு போட்டு பால் கறக்குறவன். போதுமா? ஐயா ஐயா, ஊர்ல இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஏய்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணுமா? ஊர்ல இருந்து வந்தவன வீட்டுக்கு போக விடாம எப்படி மடங்கி மாடி கேள்வி கேக்குறானுங்க பாரு. விட்டா இவனுக்கு ஒரு மாசம் கேள்வி கேட்பானுங்க. பழி விடுனா பா, வா ஓடாந்துரு. சுத்தி உன் கூட வந்திருக்காள. யாரவ? பொண்ணுயா. அது தெரியும். எந்த ஊரு? பகதூர். பக்கத்தூருன்னு சொன்னயா? ஆ, அவள எப்படி உனக்கு தெரியும்? என் கூட படிச்சவ. எப்படியா? நீ படிச்சதோ ஆம்பளை காலேஜ், அவ எப்படி உன் கூட படிச்சா? ஐயா, டீ கடையில தினத்தந்தி பேப்பர் படிக்கிறப்போ என் கூட படிச்சாயா? ஓ, அவ எதுக்காக உன் கூட இங்க வந்திருக்கா? ஐயா, அவ அவன் புருஷனோட தான்யா வந்தா. நான் வித்தவுட்ல டிடிஆர் கிட்ட மாட்டிக்கிட்டப்போ அவன் புருஷன் கிட்ட கொடுத்து என்ன தப்பிக்க வச்சாயா? அப்போ அவ புருஷன் அவனை வேலூர் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு அனாதியா நின்னுகிட்டு இருந்தா, நமக்கு உதவி பண்ணவளாச்சேன்னு கூட்டிட்டு வந்தான். தப்பாயா? தப்புதான் ஐயா. ஐயா, அவ புருஷன் பண்ணு தப்புன்னையா? அவனுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டானே, எதுக்கு இருக்கிற உனக்கு ஒரு டிக்கெட் வாங்கிருக்கணுமா? வேணாமா? நீ என் புள்ளையா, தப்பு பண்ணுவியா? போ ராஜா, ஊர்லயே வந்திருக்க, போய் வேற நிறைய சாப்பிடு. வரையா? சுத்தி அங்கங்கயா போற? இங்க நம்ம கந்தசாமி வீட்டுல அவன் பொண்ணுக்கு காது குத்து திருவிழா, ஊரே அங்கதான் தீனி தின்னுகிட்டு இருக்கு, நீயும் போய் தின்னு. சரிங்க ஐயா. அப்ப கர்ச்சிப்பு வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் ஐயா, கைய துடைக்க தானே. அதுக்கு இல்லையா, இலையில பீடா மைசூர் பாக்கு வாழைப்பழம் போடுறாங்களா, மடிச்சு கர்ச்சிப்புல எடுத்துட்டு வா. என்ன அவசரத்துல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கோவமா? ஐயோ, நீங்க எனக்கு சாமி மாதிரி. எதுக்கு போய் என்ன சாமி எல்லாம்? இந்த பட்டிக்காடுல கந்தசாமி, முனுசாமி, கோவிந்தசாமி, பழனிசாமி, இப்படி பல சாமிங்க என்ன காதலிச்சு கைவிட்டப்போ இழிச்சவாயன் நீங்க தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அதனாலதான் உங்களை சாமின்னு சொன்னேன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இத்தனை சாமி உன் வாழ்க்கையில விளையாடி இருக்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன தப்பா சொல்லிட்டேனா கேக்குறேன். ஐயோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன கை தாங்களா கூட்டிட்டு போய் கொஞ்சம் கதையான நிஜத்துல விட்டு தனியா உட்காந்து அழுதுன்னு இருக்கேன். அதெல்லாம் வேணாங்க, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஏது, இந்த செத்ததுக்கு அப்புறம் பாடுவாங்களே ஓப்பாரி பாட்டு, அதுவா? ஐயோ, அது இல்லைங்க. நான் பாடினா நீங்க
சொக்கி போய்டுவீங்க. எங்க கொஞ்சம் சொக்கவை. இஞ்சி ஈடு பழக. மஞ்சச்சவா பழக. பாட்டு பாடுறீங்கன்னா மூஞ்சில ஏச்சியா துப்புற. சொக்கா கிரணும் மூஞ்சில ஏச்சா துப்புறா. டோய் கலக்குற சுத்தி புது கட்டில் புது பொண்டாட்டி அபாரம். டேய் மாயி பேனா கோட்டை ரம் அடிச்சுட்டு வந்துட்டு குடிச்சது ரம்முன்றதை காட்டணும்னு அபாரம் அபாரம்னு கலாய்க்கிறியா? வீட்டுக்கு முன்னாடி வேணா போயிடு. ஓ அப்படிங்கிறியா? தல்றா தல்றா. இது வரைக்கும் உன் வீடு தாண்டி வாடா. ஏ வாடாங்கிற ஏ கோடி கிருஷ்ணன் தாண்டி வாடா பாக்கலாம். டேய் நீ என்ன பெரிய சம்சாரம் அது மிம்சார விசுவா? நடுவுல கோடி கிழிச்சிட்டா அதை தாண்டி எங்களால வர முடியாதா? தோ வந்துட்டா. இங்க பாரு மாயி, உனக்குள்ள உதார் உற அதே கோட்டர் தான் எனக்குள்ள ஓரமா ஒளிஞ்சுட்டு இருக்குது. அது இன்னைக்கு தட்டி எழுப்பிட்டடா. கண்ணு நீ எதுக்குமா கம்மு நிக்கிற? டயலாக் கொடுக்கலன்னு கோவமா? ஏன்னா நீங்கள் கேட்ட பாடலேருந்து ஒரு பாட்டு பாடு, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன். மதுர வீரன் தானே அவனை உசுப்பி விட்ட வீணே, இனி விசில் பறக்கும் தானே என் பேராண்டி மதுர வீரன் தானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவா? காலம் காலம் சொல்ல வேண்டும், யாரோ உண்மை அறிவா? துணையாய் அன்பே வாராயோ. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ யாரோ அறிவார்? அண்ணே பொம்பளை குழந்தைங்களை காப்பாத்த தொட்டில் காப்பகம் இருக்கு, அனாதைங்களை காப்பாத்த அனாத ஆசிரமம் இருக்கு, வயசானவங்களை காப்பாத்த முதியோர் இல்லம் இருக்கு, வீடு இல்லாத அலையிறவங்களுக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் ஒன்று கட்டி தருதுனே, ஆனா குவார்ட்டர் வாங்கி கையில வச்சுன்னு குடிக்க இடம் இல்லாம அலையிற பாவி ஏழை ஜனங்களுக்கு யாருனே வீடு கொடுக்குறவங்க ஒருத்தர தவிர, ஆனாலும் அந்த கோட்டரில் கட்டி உசார் பண்ணிக்கிறீங்க. அந்த மொழிதானே எனக்கு புரியல, அந்த வழிதானே புரியல. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. வெற்றி கொடி கட்டு மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் வெற்றி துளிப்பட்டு, பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடு படையப்பா. கை தட்டும் மொழிபட்டு அந்த படையப்பா ரேஜுக்கு பில்டப் பண்றது புரியலடா. என்ன தெரியல? நாங்க என்ன சரக்கு அடிச்சிருக்கோம்னு இந்த பாட்டிலுடைய லேபிள்லயே போட்டிருக்கானுங்க. ஆனா நீ யாருன்னு உன் நெத்தில எழுதி ஒட்டி இருக்குதா? இங்க பார், என்னுடைய ஒரு முகத்தை தான் நீ பாத்துருக்க, இன்னொரு முகத்தை பாக்கல இல்ல? காட்டுறா முகத்தை. போதும் விடு. ஏய் பாத்துல இல்ல, இப்ப சொல்றா நீ யாரா? நீ நான் தான் ஹவுஸ் ஓனர். என்ன ஹவுஸ் ஓனர்? என்னவா அமெரிக்கா ஒயிட் ஹவுஸ் ஓனர் மாதிரி சொல்ற? ஒயிட் ஹவுஸ் ஓனர் இல்லடா, இந்த வீட்டை மூணு தடவை ஒயிட் வாஷ் பண்ண ஓனர். ஏய் பெரிய மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல, நீ சின்ன பையன். நான் பேசுறேன் பாரு. சார் நீங்க ஹவுஸ் ஓனரு, ஆல்பர்ட் தியேட்டர்ல இருக்குதா உங்களுக்கு பேனரு, இல்ல ஜெமினி பிரிட்ஜ்ல இருக்குதா உங்களுக்கு பேனரு, இல்ல மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல தான் உங்களுக்கு பேனர் இருக்குதா? அண்ணே
பேனருக்கும் ஓனரும் என்ன ரிலேஷன்? சும்மாரா, குஷ்டம் இல்ல, துட்டு இல்ல, அப்படியே சமாளிக்கணும் அப்படிங்கிற. யோ, இன்னையா வீடு கட்டி வச்சிருக்கிற? ஒரே ரோடெல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. இந்த வீட்டை சுத்தி 2 கிலோமீட்டர்ல ஒரு நல்ல ஃபிகர் இருக்குதா? உன் இஷ்டத்துக்கு வர தினமும் ஒரு மினிஸ்டர் மாத்திர. என்னோட சம்மந்த எல்லாம் பேசுற நீ? அட, சம்மந்தோட பேசுறது இருந்தால் தாய் மாமனா, மொர மாமனா, இல்ல நொர மாமனானே? 1000 தான் இருந்தாலும் அந்த ஆளு பெரிய மனுஷன், பெரிய மனுஷன்டா. வாடா போடான்னு பேசக்கூடாது. ஏண்டா அது வயசு என்ன ஆகுது உனக்கு? 60. 7 வயசாகுது. அந்த ஆளை போய் ஏண்டா மரியாதை இல்லாம அவன் பேசுறான். அவன் அப்படிலாம் பேசக்கூடாது சார். நான் சொல்லிடுறேன், அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு. அப்ப நான் போறேன், உனக்குன்னா கண்ணவன் கூட பேச்சு. வா உள்ள வரம்பா. நில்லுங்கடா, கடைசியா கேக்குறேன், வாடகை கொடுக்க முடியுமா முடியாதா? கடைசினா கடைசி, முதல்ல இருந்தா கேளியா அண்ணே. அவுத்து விடுவேன் அண்ணே. என்ன ஜென்ரல் நாலேஜ் சொன்னேன். யோ, ஏ ஃபார்னா கேளியா? ஏ ஃபார்னா என்ன? அல்பா. பி ஃபார் பல்பா. பி ஃபார் வெத்து பசங்களா? முடியுமா முடியாதா? முடியினா என்ன செய்வேன்? முடியினா வாடகை வசூல் பண்ணிட்டு போவேன். முடியாதுன்னா ரவுடிய கூட்ட வந்து மிரட்டுவேன். முடியும் முடியாதுன்னா கதம் கதம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன? ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன? நீ வந்த கதை என்ன? அவன் வந்த கதையை விடு, உன் கதை என்ன? நேற்று நைட்டு ஃபுல்லா குசிட்டு மப்புல ஆம்பளை இல்லாத ஊடா பார்த்து உள்ள பூந்து படுத்துக்கிற. அவனுக்கு அச்சு வெளியே துரத்துனா தெய்வம் தந்த வீடு. ஆனா உன்ன மாதிரி யாரும் சீன் போட முடியாதுரா சாமி. பா, வேற எங்கன்னா ஆம்பளை இல்லாத ஊடா இருந்தா பாக்கலாம். இப்படியே மட்டும் இந்த பேட் சிட்டில பேச்சுலர பிச்சைக்கார ரேஞ்சுக்கு பாக்குறானுங்கடா. எங்க போய் கேட்டாலும் பேச்சுலருக்கு வீடு கிடையாதுன்னு சொல்றானுங்க. அப்படியே குடுக்கறதா இருந்தாலும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறானுங்க. இதுக்காக நான் வருஷம் ஃபுல்லா மாலையாடா போட்டு திரிய முடியும்? எவன் வீட்டுக்கு போனாலும் ஃபேமிலி இருக்கான்னு கேக்குறானுங்க. ஒரு குடும்பம் நடத்தணும்னா 4 காசு வேணும்டா. என்னது, 4 காசு இருந்தா குடும்பம் நடத்துவே, அப்ப 5 காசு இருந்தா இன்ஜினியரிங் காலேஜ் கட்டி நடத்துவியா? ஆமா, இந்த 4 காசு டைலாக் எவன்டா சொன்னது? நம்ம டைரக்டர் தானே. போட்டு கொடுத்துட்டு அடுத்த வாரம் நீ மெயினா பாடின்னு வரலாம்னு முடிவு பண்ணிட்டல. பிச்சு புடும் பிச்சு. சரி விடுங்கண்ணே, நம்ம இப்படி போனா வீடு கொடுக்க மாட்டானுங்க. அப்ப ஆடுறாரமான்னு குரங்கு மாதிரி சம்மர் பெல்ட் அடிச்சுனே போய் வீடு கேட்கலான்றியா? இல்லண்ணே, ஒரு சூப்பர் ஐடியா வச்சிருக்கேன். குச்சைஸ் வாங்கி சூப்பினே போலாமா? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு காமெடி தானே. ஓ, இப்படி சொல்லி இப்ப நீ காமெடி பண்றியா? அண்ணே, நம்ம தீவிரவாதியா போலானே. ஏண்டா, அது என்ன வாந்தி பேதியாடா? நினைச்சா போறதுக்கு தீவிரவாதிடா, புடிச்சு உள்ள போட்டுருவானுங்க. அப்ப நீங்க பயப்படுறீங்க? இப்ப எது மூஞ்ச போறா? கச்சபதி, ஆண்டவ குடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் அடுத்த வீட்டுல நுழையிறத அந்த ஆண்டவனாலையும் தடுக்க முடியாது. சொல்லு, போலோ 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 போலோனா மார் மார் மார். அது மாறுதான், அவன வயிறு நான் சொன்னான். நான் இந்தி பேசணும், நீ ஏன் காண்டா ஆகுற? நான் நாயகன் சைடுல விசாரிக்கிறேன். யோ, நான் மட்டும் தான் விசாரிப்பேன். சொல்லு சொல்லு, போலோ 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 போலோ. என்னடா இது, இவ்வளவு கேட்ட வாய் திறக்க மாட்டான். அது இல்லடா, சேர எதுக்குடா இட்டி வச்ச? இந்த சிச்சுவேஷனுக்கு உருவச்சாசப்பட்டேன், தப்பா. செருப்பு பிஞ்சுக உனக்கு. நான் விசாரிச்சுக்கிறேன். சொல்லு சொல்லு, பால் 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 பால். ஏன் காதல இப்ப கை வைக்கிறான்? நீங்க போல் போல் நினைச்சு அவன் காதல வேற வேற மாதிரி வந்துருச்சு. அதனால தமிழ்ல விசாரிங்க. சொல்லு, சக்கரை டப்பா கிட்ட இருக்க? சொல்லு, கூட சக்கரை டப்பா எங்க இருக்கு? முடியாது. ஜெய் பாரத் ரேஷன் கணக்கு. ஹே, இப்ப நாங்க என்ன கேட்டோம்? ஒரு டம்ளர் காபிக்கு 1 ஸ்பூன் சக்கரை கேட்டோம். அந்த சக்கரை டப்பா ஒளிச்சு வச்சிட்டு எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? டேய், போய் ஷாக் ட்ரீட்மென்ட் ஏற்பாடு பண்ணு. ஹே, ஆள் அடிக்கலாம், நீ அச்சினா இருப்பியா? சொல்லு சொல்லு சொல்லுடி. என்னனே உங்களுக்கு வேர்த்து போயிருக்குதே. ஏய் முட்டை, சுமார் ஷாக் ட்ரீட்மென்ட் போய்டா. ஹே 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 என்னடா ட்ரீட்மென்ட் கொடுத்தேன்? இந்த நடுங்க நடுங்கறான். பயங்கரமான ட்ரீட்மென்ட் கொடுத்தேன். அப்படி என்ன ட்ரீட்மென்ட்? ஐஸ் ட்ரீட்மென்ட். அதுதான் நம்ம பட்ஜெட் குத்து வராது. எப்படி கொடுத்த? ஆமா, இப்ப என்னோட மூளைய பாருங்க. ஐஸ்
என்னடா எழுதி வச்சிருக்க? ஆமா, இந்த ஆள் சைஸ்க்கு ஐஸ் வாங்க முடியாதுல, அதான் தரையில ஐஸ்னு எழுதி அது மேல 5 மணி நேரமா படுக்க வச்சிருக்கேன். யோ, அவன் தான் சிறுபுள்ள தனமா ஏதோ விளையாடுறானா? நீ எதுக்கு நடுங்கிற மாதிரி சீன் காட்டினிருக்க? இந்த மாதிரி பண்ணலன்னாக்கா கத்தியால் குத்துருவான்னு பயமுத்துறாயா? கால்ல இருந்து உனக்கு இந்த ட்ரெஸ் போட்டதுல இருந்து நீ ஓவர் ஆட்டா ஆடினிருக்க ராஸ்கல். உன்னா என்ன பண்ண போற? நக்க போற சூவியா? அது நல்லா இருக்குது, உனக்கு பிடிக்கல? சிறைச்சாலை மோகன்லால் நினைப்பா உனக்கு? அது அவன் தான் சொன்னான். டேய் டேய் நில்லு மோகன. சொல்லு ஆ லொல்லு ஆ லொல்லு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன் தம்பி, இந்த ஜனகன்னா கீழே இருக்கிற மண் எடுக்கிறதுக்கு இப்படி சண்டை போடுறானுங்க? அதை விடு, நீ எங்க சூட் கேஸ திடீர்னு ஊற விட்டு போறீங்க? கலெக்டரையா? கலெக்டர் மண்டைய பார்த்தா மண்ணாங்கட்டி மாதிரி இது. இவரா கலெக்டர் படிச்சிருக்காரு சார்? இது சாதாரண மண் இல்ல, எங்க எஜமா சாக் கடையிலயும் பேக் கடையிலயும் கண்டதை மெரிச்சிட்டு வந்து இந்த இடத்துல தேய்ச்சிட்டு போயிருக்காரு. அப்படியாப்பட்ட மண்ணையா மண்ணு. ஊழ விடாத, ஊருக்கும் நல்லது இல்ல உனக்கும் நல்லது இல்ல. அந்த கட்டின்னு போறானுங்க? அது பொட்டும் இல்ல சார், பிரசாதம். வாந்தி பேதி வரவங்க ஒரு டம்ளர் தண்ணியில அதை கலக்கி குடிச்சாங்கன்னு வச்சுங்க, பொட்டுன்னு போயிடும். உயிரா? உனக்கு ஜென்மத்தை இது முளைக்கவே முளைக்காது. எங்க எஜமானே கிண்டல் பண்றியா? அந்த மண்ணை எடுத்துட்டு போய் பக்கெட்டில கரைச்சி வீட்டை சுத்தி தெளிச்சேன்னு வச்சுக்க, எந்த காத்து கருப்பா அண்டாது. ஏன், நீயே தாண்டி உள்ள போக முடியாது. அப்படி என்னையா இந்த மண்ணுல விசேஷம்? என்னையா இப்படி கேட்டுட்ட? இது 3 முறை சுத்தரிக்கப்பட்ட மண்ணு. இந்த மண்ணை எடுத்து பக்கத்துல நிக்கிற இழுச்சவாயனுக்கு நெத்தில விபூதியா நாங்க பூசிட்டு எங்க எஜமான கையெழுத்து கும்பிடுவோம்யா. எஜமான் காலடி மண்ணெடுத்து நெத்தியில போட்டு வச்சோம். எஜமான் சொல்லுக்குத்தான் நாங்க தினம் கட்டுப்பட்டோம். கலெக்டர் சார், ஏதோ குற்றச்சாட்டுலாம் கேட்கணும். நீ வந்திருக்காங்க கேள். நீங்க வணக்கம். என் பேர் வானவராயன், கந்தவேல் வானவராயன். நீங்க வந்து ஒரு நிமிஷம், இவர் யாரு? டெப்டி கலெக்டர். வணக்கம். என் பேர் வானவராயன், கந்தவேல் வானவராயன். நீங்க ஒரு நிமிஷம், அவர் யாரு? அவர் தாசில்தார். வணக்கம். என் பேர் வானவராயன், கந்தவேல் வானவராயன். நீங்க வந்துங்க. இவர் யாரு? அவர் ஆரை. வணக்கம். என் பேர் வானவராயன், கந்தவேல் வானவராயன். ஒரு நிமிஷம், உங்க பின்னாலுக்கு சரிக்கு சரி நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஸ்டைல் தான் உங்களுக்கு வழி இல்ல. வந்த விஷயத்த கேளுங்க. உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. எதை பத்தி? உங்க காலடி மண்ணை எடுக்கிறத பத்தி. அதை எடுத்துட்டு போனா நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க இந்த ஜனங்க. ஏன்னா அது வைத்தியம். கேள்வி கேட்ட நீ பைத்தியம். என்ன வைத்தியம்? படிக்கிற காலேஜ் பசங்க முதல் கொண்டு எடுத்து நெத்தில இட்டு போறது வைத்தியமா? அதை நெத்தில இட்டு போனாங்கன்னா அவங்க பாஸ் ஆயிடுவாங்க. அது எப்படி முடியும்? ஏன்னா அவங்க நெத்தில இட்டுற மண்ல இருந்து ஒரு கப்பு நாத்தம் வரும். ஆல் சூப்பர்வைசர் தூரமா நிப்பாங்க, ஈஸியா அவங்க பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம். அது சரி, கன்னி பெண்ணுங்க எதுக்கு அந்த மண்ணை எடுத்து இட்டுட்டு போறாங்க? உன்ன மாதிரி கசுமால புடிச்சு உங்க பின்னால சுத்த கூடாதுன்னு. மிஸ்டர் வானவராயன், கவர்மெண்ட் பர்மிஷன் இல்லாம, கவர்மெண்ட் டெண்டர் இல்லாம உங்க காலடி பட்ட மண்ணுன்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்க 16,445 லோடு மண்ணை எடுத்துன்னு போயிருக்கிறாங்க. ஊரெல்லாம் குண்டு குழியமா இருக்குது. என்ன பதில் சொல்ல போறீங்க இதுக்கு? காரணமே நீங்க தான். என்ன சொல்றீங்க? மண்ணு திருநதியா? கோபாலகிருஷ்ணன். என் பேர்லயே பழி சொல்றியா? உங்களே இல்ல, வாய்க்குள்ள மண் எடுத்து கப்பு கப்புன்னு வாய்க்குள்ள இருந்து உலகத்தை காட்டினானே அந்த கோபாலகிருஷ்ணன் சொன்னேன். விட்டா அந்த கோபாலகிருஷ்ணனையே மாட்டி விட்டுருவான். இந்த பாரு, மண்ணு மட்டுமா தின்னா எல்லாத்தையும் திருடி இருக்கிறான். ஏகப்பட்ட சொத்து இருக்கு, எப்படி வந்ததுன்னு கேளு. கடு சார், எந்த சொத்தும் என் பேர்ல இல்ல, எல்லா சொத்தும் இவங்க பேர்ல இருக்கு. இவங்க என்ன, உன் சொந்தக்காரங்க பேர்ல தானே? அதை காட்டு. கடு சார், நீங்களே படிச்சு பாருங்க யார் பேர்ல இருக்குன்னு. பிரபாகரன், தயாநிதி, கன்னியப்பன், கோபாலகிருஷ்ணன். என் பேர்லயே சொத்து எழுதி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் நகருங்க எஜமா, இப்படி எல்லா சொத்தையும் எங்களுக்கு எழுதிட்டு நீங்க அனாதையா போறீங்களே. செருப்பு பிஞ்சிக்கும். கலெக்டர் போன உடனே எல்லாத்தையும் கரெக்டா கலெக்ட் பண்ண வந்து திரும்ப என் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. அதான் பார்த்தேன். பெட்ட பார்த்த உடனே குப்புறப்படுத்துப்பிய. ஏய் ஏந்திரா,
என்னடா அவசரமா வந்த? எஜமா, இனி நம்ம தப்பிக்கவே முடியாது. 18 பட்டி ஜனங்களும் நம்மளை சுத்து போட்டானுங்க. ஆமா, ஒருத்தன் வீட்டுல கூட ஒரு டியூப் லைட் பட்டி கூட கிடையாது. லாந்தர் விளக்குல வாழ்றவனுங்க அவனுங்க என்ன சுத்து போடுறான்ல? பின்ன சுத்து போடாம இந்த ஊர்ல ஏதோ பாக்குறாம ரெண்டு ஃபிகர் தான் இருந்தது. ஒன்னு வைதேஸ்வரி, இன்னொன்னு பொன்னி. வைதேஸ்வரியை கல்யாணம் பண்ணிக்கிங்க, பொன்னி சின்ன வீடா செட் பண்ணிட்டீங்க. அப்ப மத்தவெல்லாம் ஆம்பளைன்னு சும்மா பிறந்துக்கான அந்த ஊர்ல. டேய், எலிமெண்டரி ஸ்கூல் பின்னால கோலி ஆடுற பசங்கடா அவனுங்க. ஆனா ஹைஸ்கூல் பின்னால சீட் ஆடுறவன்டா இந்த வானவராயன். என்ன அவனுங்க சுத்து போடுறானுங்களா? ஆமா எஜமா, பயங்கரமான ஆயத்தோட இருக்கானுங்க. நீங்க லேசா நினைக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போ எஜமா. இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். அது எனக்கும் தெரியும், நீ வெளில நில்லு. நான் எதுக்கு ஒரு பதுக்கம் வேணா போடா. டேய், எல்லா ஜானல் பக்கம் வாங்கடா. டேய், எங்கடா எஜமா? டேய், உன் எஜமா நான் தான்டா. வானவராயனை பார்க்கணும், உள்ள விடுறா. எத்தனை பேர் வந்துருக்கீங்க? சுமாரா ஒரு 5-6 பேர் வந்திருக்கோம். ஒருத்தர் 25 ரூபாய், 6 பேர் 300 கொடுங்க, உள்ள விடுறேன். டேய், இது என்ன சினிமா கூட்டையா? காசு கேக்குறோம். ஏய், என்னடா நக்கல் பண்றியா? ஏண்டா, அப்ப நீ நக்கல் பண்றியா? மண்டைக்கு வெளியே அவ்வளவு பேர் பொட்டு வச்சிருக்கிறியா? மண்டைக்குள்ள கொஞ்சமாவது மூளை வச்சிருக்கியாடா? வெளிய தாபால் போட்டு தரந்து விடு, தரந்து விடு. எப்படா தரந்து விடுறது? தரந்து விடுங்கடா, வாங்கடா வாங்கடா, தரங்கடா. இல்ல, உன் எஜமா எங்க? சோ, நானே அவரை தேடிதான் போறேன். காலையில மொனட்டி கல்ல மசாலா வடை வாங்கி சாப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் மாயமா மறைஞ்சிட்டாரு. எவன் விட்டு கட்டுல கீழே இருக்கிறான்னு தெரியல. எப்படி இருந்தாலும் இந்த பக்கம் தான் வரணும். எல்லாரும் கும்பலா சேர்ந்து அடிக்கலாம். என்ன, ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். என்ன பாய், எஜமா கறி வாங்கிட்டு கடை சொல்லிட்டாரா? வசூல் பண்ண வந்தீங்களா? என்ன ஏமாத்த முடியாது. என்ன பண்ண போறீங்களா? கத்தாதீங்க. இப்ப நம்ம எல்லாரும் கட்டி பிடிச்சிட்டு போனாரே, அவர் தான் எஜமா. இவரா எஜமா? ஆமா மிஸ், நியூமராலஜி பார்த்து அவர் டைம் சரியில்லைன்னு எஜமான்ற பேரை ரகுமான் மாத்தி வச்சுக்கிட்டாரு. என்னால நம்ப முடியலையா? எஜமா, இந்த வல்லவராய நம்ப மாட்டாராம். கொஞ்சம் அவுத்து விடுங்க. எண்ணத்தில் நலமிருந்தால் இன்பமே எல்லோர்க்கும். அன்புள்ள தோழர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ லொல்லு, ஆ லொல்லு, ஆ லொல்லு.